மாநில அரசால் உருவாக்கி நடத்தப்படுகின்ற பல்கலைக்கழகங்கள் அதிகமாக எண்ணிக்கையில் இருப்பது தமிழ்நாட்டில். அப்போ தனியார் கல்லூரியிலிருந்து வெளியில வந்த பொறியாளர்களுக்கு என்ன இல்லை, வேலை பெறக்கூடிய திறன் இல்லை. அப்போ தனியார் கல்லூரியிலிருந்து வந்தவனுக்கு வேலை பெறக்கூடிய திறன் இல்லை என்பதற்காக ஒட்டுமொத்த மாணவ சமூகத்திற்கும் திறன் இல்லை என்று முத்திரை குத்துவது என்பது எப்படி வந்து நியாயமான அளவுகோலா இருக்குது? தமிழ்நாட்டில் சமூக நீதியின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட பள்ளிக்கூடங்கள், அரசு பள்ளிக்கூடங்கள், அரசு பொது சுகாதாரத்துறையின் கீழே இயங்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு கல்லூரிகள், அரசு பல்கலைக்கழகங்கள், இது அனைத்தையும் அடித்து நொறுக்க போகிறது. அதுதான் வணக்கம். இது அந்திமலை வலைக்காட்சி. இன்று நம்மோடு உரையாடுபவர் கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திரபாபு ஐயா அவர்கள். புதிய அரசாங்கம் தமிழக கல்வித்துறையில் என்ன செய்ய வேண்டும்? வணக்கம். வணக்கம். வரலாற்று ரீதியாக தமிழ் சமூகத்தை நாம் உற்று நோக்கினால் ஒரு சமத்துவமான ஒரு சமூக சூழலை தமிழ் சமூகம் வைத்திருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். பின்னால் பல்வேறு ஏற்றத்தாழ்வுகள், பாகுபாடுகள் நிறைந்த ஒரு சமூக கட்டமைப்பு உருவாகியிருந்தாலும் ஆதிகாலத்தில் தமிழர்கள் வந்து ஒரு சமத்துவமான சமூக கட்டமைப்பில் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஜாதிய பாகுபாடற்ற ஒரு வர்க்க குழுக்களாக நிலத்தை சார்ந்து, நிலத்தில் இருக்கும் தொழிலை சார்ந்து மக்களுடைய வாழ்க்கை இருந்தது என்பதையும் நாம் பார்க்கிறோம். கடையேழு வள்ளல்களுக்கும் முடியாட்சிக்கும் கூட மிகப்பெரிய மாறுபாடை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வள்ளல்கள் அத்துணை பேருமே மக்களோடு மக்களாக வாழ்ந்தார்கள் என்பதை கூட நாம் பார்க்கிறோம். இந்த பின்புலத்திலிருந்து தான் நாம் கல்வியை அணுக வேண்டிய அவசியம் இருக்கிறது. காரணம், கல்வி என்பதும் மொழி என்பதும் பண்பாட்டின் கூறுகள். பண்பாடு நிலத்தையும் காலச்சூழலையும் வைத்தே அமைகிறது. தமிழ் சமூகத்தில் கற்றல் செயல்பாட்டில் ஆணுக்கு பெண் சரிநிகர் இருந்தார்கள் என்பதை நாம் வந்து சங்க இலக்கியங்களில் இருக்கக்கூடிய பெண்பால் புலவர்கள், ஆண்பால் புலவர்கள் அவர்களிலிருந்தே நம்மால் வந்து தெரிந்து கொள்ள முடிகிறது. மன்னருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய புலவர்கள், பெண்பார் புலவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் வந்து பார்க்க முடிகிறது. ஒரு கேள்வி கேட்கும் சமூகமாக தமிழ் சமூகம் இருந்தது என்பதற்கு சிறந்த சான்றுதான் காப்பிய காலத்தில் மிகச்சிறந்த தமிழ் பண்பாட்டின் கூறாக, தமிழ் பண்பாட்டின் அடையாளமாக பார்க்கக்கூடிய சிலப்பதிகாரத்தின் கண்ணகி. தேரா மன்னா என்று மன்னனை பார்த்து, ஆய்ந்து பார்க்காத மன்னனே என்று கேட்கின்ற கேள்வி என்பது சாதாரண கேள்வி அல்ல. எனவே இப்படி பல விவரங்களை நம்மால் வந்து இந்த தமிழ் சமூகத்தில் பார்க்க முடிகிறது. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நாகர்களுடைய வரலாற்றை ஆய்வு செய்து அதனுடைய தொடர்ச்சியாக தமிழ் சமூகத்தை பார்க்கிறார். தமிழை இந்தியாவுடைய தொன்மையான மொழிகளில் ஒன்று என்கிறார். தொன்மையான மொழி தமிழ் என்று அறுதியிட்டு அண்ணல் அம்பேத்கர் வந்து கூறுகிறார். அவருடைய மொழி ஆய்வை பற்றி பெரிய அளவுக்கு யாருமே பேசலை. அத்தகைய தமிழ் சூழல் பௌத்தத்தை உள்வாங்கியது. புத்தர் மிக முக்கியமாக வைத்த கல்வி முறையே என்னன்னு கேட்டால், மக்களிடம் செல்லுங்கள், மக்களிடம் கற்றுக்கொள்ளுங்கள், மக்களுக்கே கற்றுக்கொள்ளுங்கள் என்பதைத்தான் புத்தர் முன்வைத்தார். அதாவது உரையாடல் கல்வி முறை என்று முன்வைத்தார். அந்த உரையாடல் கல்வி முறையைத்தான் 20ஆம் நூற்றாண்டிலே பவுலோ ஃப்ராயரே, தென்னமெரிக்காவின் மிக முக்கியமான கல்வியாளர், உலகம் போற்றும் கல்வியாளர், இன்றைக்கு இருக்கக்கூடிய வங்கி கல்வி முறைக்கு மாற்றாக உரையாடல் கல்வி முறை என்று சொன்னார். மாணவர்கள் கேள்வி எழுப்ப வேண்டும் என்கின்ற அந்த கல்வி முறையை அவர் முன்வைத்தார். தந்தை பெரியார் உள்ளிட்ட அயோத்திதாச பண்டிதர், மகாத்மா ஜோதிராவ் பூலே, முத்துக்குட்டி சுவாமிகள் என்ற வைகுண்ட சுவாமிகள் உள்ளிட்ட பல்வேறு சமூக சீர்திருத்தவாதிகளுடைய போராட்டங்களை உள்வாங்கிதான் தந்தை பெரியார் அவர்கள் சமத்துவமான சமூகத்தை கட்டமைப்பதற்கு கல்வி ரொம்ப முக்கியம், எல்லோரும் படிக்கணும் அப்படின்னு சொன்னது. அந்த தந்தை பெரியாருடைய அந்த சுயமரியாதை இயக்கத்தின் தாக்கம்தான் கர்மவீரர் காமராஜர் முதலமைச்சராக வந்தவுடனே இந்தியாவிற்கு விடுதலை பெற்ற முதல் 10 ஆண்டுகளில் 3 கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்கப்பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலைப் பள்ளி என்று மட்டும் நிற்காமல் மருத்துவக் கல்லூரி, தொழில்நுட்ப கல்லூரி, பல்கலைக்கழகங்கள் என்று பலவற்றையும் தமிழ்நாடு வந்து உருவாக்கி தந்தது. பக்கத்தில் இருக்கும் கேரளாவில் இஎம்எஸ் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது கேரளா கல்வி மசோதா கொண்டு வரப்பட்டது. உண்மையிலேயே அந்த மசோதா தான் இந்தியாவுடைய முதல் கல்வி உரிமை சட்டம் என்று கூட நாம் பாராட்டலாம். ஏனென்றால் அந்த மசோதாவில்
ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. கல்வியை நாங்க கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு மாநில அரசு நாங்க கொடுக்குறோம் கல்வியை, கட்டணமில்லா கல்வியை. தனியார் பள்ளிக்கூடம் நடத்தினால் கூட தொடக்க வகுப்புகளுக்கு அவங்க, தொடக்கப்பள்ளி வகுப்புகளுக்கு அவங்க கட்டணம் வாங்கக்கூடாதுன்ற அளவுக்கு அந்த மசோதாவில் சரத்துக்கள் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பெற்றோருடைய கடமையாக அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகளை நீங்கள் தடுக்கக்கூடாது, அதுதான் உங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ கல்வி கொடுக்குற கடமையை பொறுப்பை யார் ஏற்றது? அரசு ஏற்றது. அதைத்தான் உச்ச நீதிமன்றத்திற்கு அந்த வழக்கு போகும்போது கூட கேட்டார்கள், இது யார் உரிமையை பறிக்கிறது? அரசமைப்பு சட்டத்தின் நோக்கத்தை நிறைவேற்றுவது தான் இந்த மசோதாவின் நோக்கமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆனால் மசோதாவிற்கும் சட்டத்திற்கும் இடையில நடைபெற்ற பல்வேறு சிக்கல்களின் காரணமாக, வழக்கு இன்னும் பல விஷயங்கள் காரணமாக, சட்டத்திலே பல மாற்றங்கள் நிகழ்ந்திருந்தது. அடிப்படையில் அந்த மசோதாவினுடைய நோக்கம் என்பது மாநில அரசு கல்வியை கொடுக்கணும். தமிழ்நாட்டில் அப்படி ஒரு மசோதாவை கர்மவீரர் காமராஜர் கொண்டு வரவில்லை என்றாலும், ஆனால் செயல்முறையில் அவரால் வந்து கல்வியை பரவலாக்க முடிந்தது. அதன் தொடர்ச்சியாக நீங்கள் தந்தை பெரியாரின் தாக்கமாக திராவிட இயக்கம் என்ன செய்தது, என்ன செய்தது என்ற கேள்வியை எல்லோருமே எழுப்புகிறார்கள். உண்மையிலேயே திராவிட இயக்கம் இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில், எல்லோரும் பிரமித்து பார்க்கக்கூடிய வகையில், மதிய உணவை மாநில அரசின் திட்டமாக, வெறும் வந்து அது பங்களிப்பு திட்டமாக 50களில் தொடங்கப்பட்டதை அரசினுடைய திட்டமாக, ஒரு நல்வாழ்வு, சமூக நல்வாழ்வு திட்டமாக அதை வந்து ஒரு துறையின் கீழ் கொண்டு வந்து மதிய உணவு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்தியாவிற்கு ஒரு முன்னோடி. சீருடை கொடுத்தது, புத்தகங்கள், குறிப்பேடுகள் கட்டணம் இல்லாமல் கொடுத்தது, பெண்களுக்கு முதல்ல கல்வி வந்து கட்டணம் இல்லாமல் ஆக்கியது, 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தமிழ் வழியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தேர்வு கட்டணம் கூட இல்லை என்று சொன்னது. இப்படி நீங்க பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு என்பது இந்தியாவிற்கே ஒரு முன்னுதாரணமான ஒரு மாநிலமாக கல்வியில வளர்ந்தது. அதற்கு மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது திராவிட தத்துவம் என்றுதான் நான் பார்க்கிறேன். நீங்க திராவிட அரசியல் கட்சி, அந்த அரசியல் கட்சியிலிருந்து சில தலைவர்கள் மீது 1000 விமர்சனங்கள் வைக்கலாம், ஆனால் திராவிடம் என்கின்ற தத்துவம் சமூக நீதியை அடிப்படையாக கொண்ட தத்துவம் என்பதையும், 200 ஆண்டுகள் நடந்த போராட்டத்தின் விளைவுதான் அந்த தத்துவம் உயிர் பெற்றது என்பதையும், பொது உடைமை இயக்கத்தை அரவணைத்து கொண்ட ஒரு இயக்கமாகத்தான் இந்த திராவிட தத்துவத்தை நம்மால் வந்து பார்க்க முடிகிறது. ஒரு மாநிலத்தினுடைய நலன் கருதி பல்வேறு வாய்ப்புகளை மக்களுக்கு உருவாக்கக்கூடிய அரசுகளாக இந்த தத்துவத்தின் அடிப்படையில் வந்த திராவிட இயக்க அரசுகள் அமைந்திருந்தது என்பதையும் நாம் வந்து பார்க்கிறோம். அதனால்தான் இந்தியாவில் நாம் பெருமைப்பட சொல்லலாம், மற்ற எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு மாநில அரசால் உருவாக்கி நடத்தப்படுகின்ற பல்கலைக்கழகங்கள் அதிகமாக எண்ணிக்கையில் இருப்பது தமிழ்நாட்டில். மாநில அரசால் உருவாக்கப்பட்ட மருத்துவ பல்கலைக்கழகம் முதல்ல இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான். தமிழ்நாட்டில் தான் மாநில அரசு நடத்தும் மருத்துவ கல்லூரிகளுடைய எண்ணிக்கை என்பது அதிகம் என்பதையும் நீங்க பார்க்கலாம். இது அத்துணையும் யாருடைய ஆட்சி காலத்தில்? 50 ஆண்டு கால திராவிட ஆட்சியில் தானே இது அத்துணையுமே. எதையுமே பேசாமல் இந்தியாவில் பிற மாநிலத்தில் எப்படியெல்லாம் இருக்காங்க என்பதை பற்றியிலே ஒப்பிடாமல், எனவே அரசு கல்லூரிகளை, பல்கலைக்கழகங்களை, பள்ளியை நடத்தினால்தான் அத்துணை பேருக்கும் கல்வியை கண்ணியத்தோடு கொடுக்க முடியும். ஒரு கண்ணியமிக்க குழந்தை பருவத்தை உத்தரவாதப்படுத்துவதற்கும், மாணவர்களை ஒரு சுயமரியாதை மிக்கவர்களாக வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் அது அரசு கொடுக்கும் பொழுதுதான் சாத்தியப்படும். இத்தகைய சூழலில் தான் 1980களில் தொடங்கின தாராளமய கொள்கை உலகம் முழுக்க எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதோ, அது தமிழ்நாட்டிலும் அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்த தொடங்கியது. 1991 ஏற்பட்ட அதி வேகமான அந்த தாராளமய கொள்கை, 95 உலக வர்த்தக அமைப்பு என்ற ஒரு அமைப்பின் கீழ் இந்தியா வர வேண்டிய ஒரு நெருக்கடி எல்லாம் சந்திக்கக்கூடிய சூழலில் தான் உங்களுக்கு தமிழ்நாட்டிலையும் தனியார் பள்ளிகள் பெருகின. தனியார் பள்ளிகள் என்பது வெறும் மாநில அரசினுடைய பள்ளிகளாக மட்டும் இல்லாமல் மத்திய பாடத்திட்டத்தின் கீழ் இயங்கக்கூடிய பள்ளிகளாக பெருகின. பொறியியல் கல்லூரிகள் மிக அதிக அளவில் பெருகியது தனியார் துறையில். இப்படி மருத்துவத்திலிருந்து, சட்டத்திலிருந்து, எல்லா துறையிலும் தனியாரும் தொடங்கலாம் என்ற வெறி என்பது மக்களுடைய சாதாரண கோரிக்கை. எங்க தாத்தா படிக்கல, எங்க அப்பா படிக்கல, நாம் படிக்கல, என் பிள்ளையாவது இன்ஜினியர் ஆகிடணும், அது ஏன் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு எல்லாரும் கேட்கலாம். சாதாரணமாக கிராமத்தில் ஒரு கம்மா சரி பண்ணணும்னு வச்சுக்கோங்க,
ஒரு ஆற்று நீர் பாசனத்தை சரி செய்யணும்னா ஒரு இன்ஜினியர் வந்து இறங்குவார். ஜீப்பில் வந்து பிடபிள்யூடி இன்ஜினியர் வந்து இறங்குவார். அந்த இன்ஜினியர் வரக்கூடிய அந்த தோற்றம், அவர் சொன்னால் நடக்குது என்ற. அப்போ என் பிள்ளையும் என் கிராமத்துக்காக இந்த திட்டம்லாம் தீர்க்கணும், என் பிள்ளையும் இன்ஜினியர் ஆகணும். இப்படித்தான் இன்ஜினியர் என்ற கனவு வந்து சாதாரண மக்கள் மத்தியில் வந்தது. அது விவசாயம் சார்ந்து உழைக்கின்ற மக்கள் நேரடியாக பார்த்து, ஓ தீர்மானிக்கிற இடத்துக்கு நம்ம புள்ள வந்தாதான் இதெல்லாம் சரி செய்ய முடியும் போல இருக்கு என்கின்ற அந்த ஆசையின் பேர். இந்த ஆசையை வணிகம் சந்தை காசாக்க பார்த்தது. உன் பிள்ளை இன்ஜினியர் ஆகணும், அவ்வளோதானே, கவர்மெண்ட் கொடுக்காது, நான் கொடுக்குறேன். அப்போ என்கிட்ட பணம் இல்லையா, கவலைப்படாத, நான் வந்து பேங்க் லோன் கொடுக்குறேன். பேங்க் லோனை நான், பேங்க் லோனை யார் திருப்பி கட்டுவாங்க? இப்போ எந்த விதமான புரிதலும் இல்லாமல் அப்போது வங்கியிலிருந்து பணம் யாருக்கு போகுது? தனியார் முதலாளிகிட்ட போகுது. அப்போ இங்கே யார் பகடையாக வைக்கப்படுகிறாங்க? மாணவர்கள். அப்போ அந்த மாணவர்களுக்கு தரமான கல்வி கொடுக்கப்பட்டதா? கொடுக்கப்படலை. அப்போ தனியார் கல்லூரியிலிருந்து வெளியில் வந்த பொறியாளர்களுக்கு என்ன இல்லை, வேலை பெறக்கூடிய திறன் இல்லை. அப்போ தனியார் கல்லூரியிலிருந்து வந்தவனுக்கு வேலை பெறக்கூடிய திறன் இல்லை என்பதற்காக ஒட்டுமொத்த மாணவ சமூகத்திற்கும் திறன் இல்லை என்று முத்திரை குத்துவது என்பது எப்படி வந்து நியாயமான அளவுகோலாக இருக்க முடியும்? ஒரு 16 வயசு பையன் 10வது முடிக்கிறான், 18 வயசு பையன் பிளஸ் டூ முடித்தவன், அவங்ககிட்ட நீங்கள் என்ன திறன் எதிர்பார்க்குறீங்க? அப்போ திறன் என்பதை பள்ளிக்கூடங்களே கொடுத்துடணும், திறன் என்பதை கல்லூரிகளை கொடுத்துடணும் என்பது சந்தை கேட்கக்கூடியது. நான் அப்ரண்டிஷிப்லாம் கொடுக்க மாட்டேன், நீ வந்து அப்ரண்டிஷிப்பை நீயே எடுத்துக்கிட்டு நீ வா, அப்போ எனக்கு தேவையான ஊழியனாக நீ வெளியே வா. அப்போ கல்லூரியினுடைய வேலை, பள்ளியினுடைய வேலை சந்தைக்கு தேவையான ஊழியர்களை வேலைக்காரனை உருவாக்கி கொடுக்கறதா, அல்லது கல்வியாளர்களை உருவாக்கி கொடுக்கறதா, அந்த துறை சார்ந்த வல்லுநர்களை உருவாக்குவதா, ஆய்வுக்குரிய மாணவர்களை உருவாக்குவதா, அல்லது சந்தைக்கு தேவைப்படுற அரைக்குறை திறன் கொண்ட கூலி தொழிலாளர்களை உருவாக்கி கொடுக்கறதா என்ற கடுமையான சிக்கல் இந்த சூழலில் தான் உருவாகும், இந்த காலகட்டத்தில் தான் உருவாகும். இந்த பின்னணியில் தான் நம்ம தேசிய கல்விக் கொள்கை 2020 பார்க்க வேண்டியது இருக்கிறது. இந்த சந்தை என்ன எதிர்பார்க்கிறதோ, பெரிய முதலாளிகள் எதை எதிர்பார்க்கிறார்களோ, லாப வேட்கை மிக அதிகமாகுவதற்கு. நீங்கள் அரசமைப்பு சட்டத்தின் 38-39 படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சம்பளம் என்பது ஒரு நிலையில் இருப்பவருக்கும் இன்னொரு நிலையில் இருப்பவருக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. ஒரு மாவட்ட ஆட்சியருக்கும் மாவட்ட ஆட்சியருக்கு ஓட்டுநராக இருப்பவருக்கும் சம்பளம் பெரிய வித்தியாசம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது எது, அரசமைப்பு சட்டம். ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி இருக்கா? அதே மாதிரி தான் சொத்து ஒருவரிடம் குவியக்கூடாதுன்னு சொல்லுது. அப்போ சொத்து ஒருவரிடம் பல மடங்கு குவிந்திருந்தால் அது அரசமைப்பு சட்டத்திற்கே எதிரானது. அப்போ மக்கள் அரசமைப்பு சட்டத்தையே படிக்காமல் நாம் பார்த்து கொண்டதனுடைய விளைவுதானே, அரசமைப்பு சட்டத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு கூட நமக்கு வந்து தெரியல. அப்படி சொத்து பன்மடங்கு ஒருத்தருக்கு பெருகி இருக்கு, காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, மற்றவருடைய உழைப்பை சுரண்டியதால். மற்றவருடைய உழைப்பை எப்பவாறு சுரண்ட முடியும்? எல்லோருமே படித்து பட்டதாரி ஆகி, அவங்க மனித உரிமை என்றால் என்ன, தொழிலாளி உரிமை என்றால் என்ன, சமத்துவம் என்றால் என்ன என்றெல்லாம் தெரிந்து கொண்டு வேலைக்கு வந்தால் என் வேலைக்கு தகுந்த ஊதியத்தை கூட கேட்கிறாங்க. நான் 8 மணி நேரம் தான் வேலை செய்வேன்னு சொல்கிறாங்க. நீ அதிகமான வேலை வாங்கும்போது அதிகமான சம்பளம் கொடுக்குறதுல உனக்கு என்ன கஷ்டம்னு கேட்குறாங்க. இந்த கேள்வியெல்லாம் எழுப்பக்கூடாது என்று சொன்னால் வேறு எந்த திறனும் இருக்கக்கூடாது. நான் எதை எதிர்பார்க்குறேனோ, நான் என்ன சொல்கிறனோ, அதை செய்கிற அந்த திறன் மட்டும் இருந்தால் போதும். அப்போது ஒரு நட்டு இருக்குது, ஒரு போல்ட் இருக்குது, நட்டையும் போல்ட்டையும் இப்படி பொறுத்துன்னு நான் சொன்னால் அப்படி பொருத்தி கொடுத்தா போகிறோம். நட்டை எப்படி உற்பத்தி பண்ணுறாங்க, போல்ட்டை எப்படி உற்பத்தி பண்ணுறாங்க என்றெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டுலாம் என்கிட்ட வர வேண்டிய அவசியம் இல்லை. நட்டு போல்ட்டு ரெண்டையும் ஃபிட் பண்ணணும், அந்த திறன் இருந்தால் போறையா அப்படின்னு சொல்லி யார் எதிர்பார்க்குறாங்க? சந்தை வந்து எதிர்பார்க்க. இந்த சந்தையின் தேவையை நிறைவேற்றுவதற்கு தான் தேசிய கல்விக் கொள்கை 2020. அதை நான் சொல்லவில்லை, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய கல்வி அமைச்சர், மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு ரமேஷ் பொக்ரியால் அவர்கள் ஒரு ஆங்கில பத்திரிகையில் ரொம்ப தெளிவாக ஆசிரியர் தினத்தன்றைக்கு எழுதுகிறாரு, சமூகத்திற்கு கார்பெண்டர் தேவைப்படுகிறார்கள், பள்ளிகள் கார்பெண்டரை உருவாக்கி தரமாட்டது. தேசிய கல்விக் கொள்கை 2020 நடைமுறை வந்தால் பள்ளிகள் கார்பெண்டரை உருவாக்கி கொடுக்கும், அதாவது மர வேலை செய்பவர்களை உருவாக்கி கொடுக்குமா? இது வந்து யார் சொல்றாங்க? மத்திய கல்வி அமைச்சர் வந்து சொல்றார். என்ன சொல்றேன்னா, இதை தமிழிலே அந்த 66 பக்கம் இருக்கிற அந்த ஆவணத்தை மொழிபெயர்த்து கொண்டு, சரியான மொழிபெயர்ப்போடு மக்கள் மத்தியில் போய் தெருவில் போயிட்டு
நாம் வந்து உட்கார்ந்து அது திருப்பூரில் இருக்கிற ஆலய தொழிலாளி, கோயம்புத்தூரில் இருக்கிற ஆலய தொழிலாளி, தஞ்சாவூரில் இருக்கிற விவசாய தொழிலாளி, கடலோரத்தில் இருக்கக்கூடிய மீன்பிடி தொழிலாளி, நம்முடைய காய்கறி பூ அங்காடிகளில் சுமைப்பணி தொழிலாளர்கள் இருக்கக்கூடியவங்க, இவங்க வேலை செய்கிற இடத்துல பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு, ஐயா பிரதமர் இப்படி கவலைப்படுறாரியா, உன் பிள்ளை எட்டாம் கிளாஸ் முடிக்கும் போது வேலை பெறக்கூடிய திறனோடு வெளியில் வருவானா, ஆறாம் கிளாஸ்லேருந்து எட்டாம் கிளாஸுக்குள்ள என்ன வேலை செய்யணும் அப்படின்னு அந்த குழந்தை கற்றுக்கிட்டு அந்த வேலையில் ஆர்வத்தையும் பெற்று அந்த வேலைக்கு உண்டான திறனோடு வெளியே வருவான், அதுதான் புதிய கல்விக் கொள்கை என்று மத்திய அரசு சொல்கிறது. நீங்கள் அவங்கக்கிட்ட போய் இதை தமிழில் பேசாமல் உழைக்கின்ற மக்கள்கிட்ட போயிட்டு இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை பற்றி பேசாமல் நாம் வந்து ஏதோ புதிய கல்விக் கொள்கைனா ஏதோ தலைகீழ் மாற்றத்தை, ஆமாம் தலைகீழ் மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது. என்ன தலைகீழ் மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது? தமிழ்நாட்டில் சமூக நீதியின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட பள்ளிக்கூடங்கள், அரசு பள்ளிக்கூடங்கள், அரசு பொது சுகாதாரத்துறையின் கீழே இயங்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு கல்லூரிகள், அரசு பல்கலைக்கழகங்கள், இது அனைத்தையும் அடித்து நொறுக்க போகிறது. அதுதான் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்று சொல்கிறார்கள். ஆமா, மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது. சென்னை பல்கலைக்கழகம் தன்னுடைய தன்மையை இழக்கும், சுயநிதி பிரிவுகள் அதிகமாக தொடங்கப்படும், இனி பணம் கட்டி தான் படிக்கணும்ன்ற ஒரு சூழலை அது வந்து உருவாக்கும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இனி இருப்பதற்கான வாய்ப்பில்லை. அது அத்துணையுமே பல்நோக்கு பல்கலைக்கழகங்கள் போல உயர்நிலை பல்நோக்கு உயர்கல்வி நிறுவனங்களாக அது வந்து மாறணும். மல்டி டிசிப்ளினரி ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் டைப் 3 மாறினாதான் அது வந்து சர்வைவ் ஆக முடியும், அது இருக்க முடியும். இல்லை என்றால் அது தனக்கு ஏற்பு கொடுத்த அஃபிலியேஷன் கொடுத்த பல்கலைக்கழகத்தோடு அது இணைந்து போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அரசு பள்ளிகள் எல்லாம் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திற்கும் டீச்சர் கொடுக்க முடியாதுன்றாங்க. வரியை வந்து எல்லோரும் கட்டணுமா? நீங்க எந்த பொருளை வாங்கினாலும் ஜிஎஸ்டி உண்டு, டாக்ஸ் உண்டு. ஜிஎஸ்டி கட்டுறீங்கன்னு சொன்னா, சரக்கு மற்றும் சேவை வரி கட்டுறீங்கன்னா, அதன் மீது கல்விக்கான சிறப்பு வரி உண்டு, செஸ் உண்டு. அப்ப கல்விக்கான சிறப்பு வரி கட்டாத ஒரு இந்தியனே கிடையாது. அவர் வந்து எவ்வளவு குறைவான சம்பளம் பெறக்கூடியவராக இருந்தாலும் அவர் வாங்குற ஒரு பண்டத்திற்கு அவர் சரக்கு வரி சேவை வரி கட்டுறாருன்னு சொன்னா அதற்கு அதுக்கு மேல கல்விக்குன்னு, அப்போ கல்விக்குன்னு ஒரு வரியை வாங்கிட்டு உன் புள்ள படிக்கிற பள்ளிக்கூடத்துல 20 பேர் 30 பேர் தான் இருக்கிறாங்கன்னா, 20 பேர் 30 பேருக்காக நான் வந்து ஒரு அறிவியல் ஆசிரியர், நான் வந்து ஒரு கணித ஆசிரியர், ஒரு மொழி ஆசிரியர் நான் கொடுக்க முடியுமா? அப்படிலாம் கொடுக்க முடியாது. அதுக்காக நான் என்ன செய்வேன்னா, உன் புள்ள படிக்கிற ஸ்கூல் மாதிரி இருக்கிற 10-20 ஸ்கூல்ல ஒன்னா சேர்த்து பள்ளி வளாகம்னு உருவாக்கிடுறேன். பள்ளி வளாகத்துல அத்துணை வளங்களும் இருக்கும், அந்த வளங்களை எல்லா பள்ளிகளும் பகிர்ந்து எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. இதுதான் சமமான கற்றல் வாய்ப்பா? அப்படி பகிர்ந்து அளிக்கிற, பகிர்ந்து கொடுக்கிற அந்த பள்ளிக்கூடத்துல நம்முடைய பள்ளிக்கல்வி முதன்மை செயலாளருடைய வீட்டு குழந்தைங்க பிடிக்குமா? நம்முடைய தலைமை செயலாளருடைய வீட்டு குழந்தைங்க பிடிக்குமா? அப்போ அரசினுடைய உயர் அதிகாரிகள், அமைச்சர்கள் இவங்களுடைய பிள்ளைகள் படிக்கின்ற பள்ளிக்கூடத்தில் எத்தகைய வசதிகள் பெறணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அந்த குழந்தைகள் பெறக்கூடிய அதே வசதியை எல்லோரு குழந்தைகளுக்கும் கொடுன்னு சொல்றதுதான் அரசமைப்பு சட்டத்தின் பிரிவு 14 சமத்துவ கோட்பாடு. அப்ப சமத்துவ கோட்பாட்டுக்கு எதிராக ஒரு கல்விக் கொள்கையை கொடுத்துட்டு இந்த கல்விக் கொள்கை இந்தியாவை தலைகீழாக மாற்றப் போகிறது என்று சொன்னால், ஆமாம், சமூக நீதி என்கின்ற அந்த கட்டமைப்பை தகர்த்து நம்மை பின்னுக்கு இழுக்க செல்லக்கூடிய தலைகீழ் மாற்றத்தை இந்த தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கப் போகிறது என்பதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அச்சம். மூதறிஞர் கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தை பெரியாரின் தடி தடுத்து நிறுத்தியது. மூதறிஞரின் குலக்கல்வி என்பது இன்று வேறு வடிவத்தில் தேசிய கல்விக் கொள்கை 2021 வந்திருக்குது. அதை தமிழ்நாட்டிற்குள் வரவிடாமல் தடுத்து நிறுக்கக்கூடிய பெரியாரின் தடியாக ஒவ்வொருவருடைய வாக்கும் அமைய வேண்டும். இந்தியா என்பது பன்முக பண்பாட்டை கொண்டது. எனவே பன்முக பண்பாட்டை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலே அந்த பண்பாட்டை அடையாளப்படுத்தக்கூடிய மாநிலங்களாகத்தான் மொழிவாரி மாநிலங்கள் உருவாகின. அவ்வாறு தமிழ்நாடு என்கின்ற தமிழ் மக்கள் அதிகமாக வாழக்கூடிய இந்த தமிழ்நாடு என்ற இந்த மாநிலத்தில் நம்முடைய தமிழ் மக்களுக்காக, இந்த மாநிலத்தில் வாழக்கூடிய பிறமொழி பேசக்கூடிய மக்களுக்காகவும் சேர்த்து அத்துணை மக்களுக்கும் சமமான ஒரு கற்றல் வாய்ப்பை தமிழ்நாடு அரசு உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், தேசிய கல்விக் கொள்கையினுடைய பாதகமான அம்சங்கள், மக்களுக்கு பயன்படாத அம்சங்கள், அது தமிழ்நாட்டின் மீது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாமல் தடுக்க வேண்டும் என்று சொன்னால்,
கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் அமைந்திருக்கக்கூடிய இந்திய அரசமைப்பு சட்டம் தந்திருக்கக்கூடிய மாநில அரசுக்கான உரிமைகளை பயன்படுத்தி மாநிலத்திற்கென்று ஒரு கல்வி கொள்கையை வகுக்க வேண்டும். தமிழ்நாடு மாநில கல்வி கொள்கையை வகுப்பதற்கான ஒரு குழுவை, ஒரு வல்லுநர் குழுவை தமிழ்நாட்டை சார்ந்த கல்வியாளர்களை வைத்து அமைக்க வேண்டும். நீங்க வந்து தேசிய கல்விக் கொள்கை வரைவு அறிக்கை வந்த உடனே பலரும் விவாதம் நடத்தினார்கள். நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழியை சார்ந்த பேராசிரியர் ஜெகவர்நேசன் என்பவர் பல நாடுகளுக்கும் போனவர், பல்வேறு தளத்துல பணியாற்றியவர், துணைவேந்தராக இருந்தவர். அவர் வந்து தேசிய கல்விக்கு மாற்று என்பது சமூகவாத கல்வி என்று வைத்தார். சொசைட்டி டிரிவன், மக்களால் உருவாக்கக்கூடிய ஒரு கல்வி அமைப்பு அப்படின்னு சொல்லி முன்வைத்தார். அதற்காக ஒரு புத்தகத்தை எழுதினார், இன் சர்ச் ஆஃப் எஜுகேஷன், கல்வியை தேடி என்று ஒரு புத்தகத்தையே எழுதி அதில் ஒரு மிகப்பெரிய விவாதத்தையே முன்வைத்தார். இத்தகைய ஆளுமைகளை கொண்ட ஒரு கல்வி குழுவை உருவாக்கி அந்த கல்விக்குழு ஒரு பரந்த விவாதத்தை நடத்தி அந்த குழுவினுடைய அறிக்கையை பெற்று மாநில கல்வி கொள்கையை வகுப்பது என்பது மிக முக்கியமான ஒன்றாக வருகின்ற அரசு செய்ய வேண்டிய முதல் பணியாக என்னை பொறுத்தவரை, யார் பதவியேற்றாலும் முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்தவுடனே அவர்கள் சில அறிவிப்புகளில் கையெழுத்திடுவார்கள். என்னுடைய முதல் கையெழுத்து இதற்காக என்று சொல்வார்கள். என்னை பொறுத்தவரை தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டிற்கென்று மாநில கல்விக் கொள்கையை வகுப்பதற்காக ஒரு குழுவை அமைக்கிறேன், அதற்கான ஆணையில் முதல் கையெழுத்திடுகிறேன் என்று பதவியேற்கும் முதலமைச்சர் சொல்வாரே ஆனால், உண்மையிலேயே அயோத்திதாச பண்டிதர் தொடங்கி கர்மவீரர் காமராஜர் வரை கல்விக்காக உழைத்திட்ட அத்துணை பேருடைய கனவுகளும் மெய்ப்படுவதாக அது அமையும். ஆனால் அம்பேத்கர் தந்தை பெரியார் தூக்கி பிடித்த தத்துவங்கள் நடைமுறைக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து அது வந்து உருவாக்கும்.